திமுக எம்எல்ஏ கருணாநிதி வீட்டில் வேலை செய்த இளம்பெண். எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் நடிப்பாங்க. ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்கா செய்யலனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்துல அடிப்பாங்க, வரும்போதும் கன்னத்துல அடிப்பாங்க. இளம் பெண்ணிற்கு நேர்ந்த கொடுமை. முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில காயம் பண்ணிட்டு. இதுதான் உங்கள் சமூக நீதியா? சொல்ல முடியல. நைஃப் வச்சு என் கழுத்துனால மிளகாத்தூள் அவங்களுக்கு என்னென்ன விதவிதமா தோணுதோ கொடுமை பண்ணணும். டுவெல்த் முடிச்சுட்டு வேலைக்கு போனோம். ஏஜென்ட் மூலிமா தான் வேலைக்கு போனேன். அங்கே வந்து ஒரு வேலையில் ஒருத்தவங்க வீட்டில் இட்டு போயிட்டாங்க. அது வந்து இ கருணாநிதி எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏ, அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவாணன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் இட்டு போய் என் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க. வேலையில் விட்டோடனே எனக்கு நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன், புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன், என்னால் வேலை செய்ய முடியலன்னு ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும், நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நான் உனக்கு உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவோம், தம்பி சாவடிச்சிருவேன், நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும், இல்லைனா உங்கள் குடும்பத்தையே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அம்மா வருவாங்க, ஏஜென்ட் மூலிமா 6 மாதத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும், நீ கையெழுத்து போட்டே ஆகணும், நீ கையெழுத்து போடலைனா நான் என்ன நடக்கணும்னே தெரியாது, நாங்கள் வந்து எம்எல்ஏ வீடு, எங்கள்கிட்ட பவர் இருக்குது, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் அட்மிஷன் அந்த அக்ரிமெண்ட்டில் கையெடுத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுனால எங்கள் அம்மாக்கிட்டையும் சொல்ல முடியல, ஏன்னா என்னை உள்ளொருத்தரும் பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அதனால் நான் கையெடுத்து போட்டேன். அவங்க சொன்னாங்க, என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க, 6 மாதம் நீ செய்யுமா உன்னை உடனே அமுச்சிருவோம், வேறு பொண்ணு வந்த உடனே உன்னை அமுச்சிருவோன்னு சொல்லி தான் என்னை இது பண்ணாங்க. அன்றைக்கி ஒரு நாள் என் கன்னத்தில் அரைஞ்சவங்க தான். 7 மாதமாக நான் வேலை செய்கிறேன். 7 மாதமாகவே என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் நடிப்பாங்க. ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க, வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு பேக் பண்ணி முடித்தோம். அவங்க வெளியே ஊருக்கு போகிறாங்கன்றனால காலையில் 6 மணிக்கெல்லாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும்னு சொன்னாங்க. நான் 2 மணிக்கு தான் நீ படுத்து தூங்கணும்னு அவசியமே கிடையாது, யாராலுமே தூங்காமல் இருக்க முடியாது. 2 மணிக்கு நான் படுத்தேன், காலையில் எழுந்திருக்க முடியல, 7 மணிக்கு தான் நான் எழுந்தேன். என்னால் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காயம் பண்ணிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ பிளட்டு வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. நானாக தான் சரி பண்ணிக்கணும், மஞ்சத்தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாகவே கையை கட்டிக்கிட்டு அப்படி தான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. என்னால் எழுந்து செய்ய முடியல, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன், வீடு எல்லாம் கூட்டி மா போட்டு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அந்த வேலையை என்னால் செய்ய முடியல. அவங்க வெளியே போகிறது நிறுத்திட்டாங்க, போகலை, எனக்கு டைமுக்கு நீ வரல, என் கூட எனக்கு ஹெல்ப்புக்கு என்னால் வர முடியாது, ஏன்னா வீட்டு வேலை முடிக்கலன்றனால இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கறி வச்சு காலையில் ஆரம்பித்தாங்க. நைட்டு 11 மணி வரைக்குமே அதால் என்னை அடித்தாங்க. என் தலையில் வாயிலிருந்து பிளட்டு வருது. என்னை விட்டுருங்க, நான் கெஞ்சுறேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை விட்டுருங்கக்கா, என்னால் முடியலன்னா உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன், அப்பயும் விடலை, போய் மூஞ்சி கழுவிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க. என்னோட ஜஸ்டில் எவ்வளோத்தர் அடிச்சிருக்காங்க, என்னால் சொல்ல முடியல. நைஃப் வச்சு என் கழுத்து கீறி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நியூஸ் பேப்பரில் வேலை பத்த வச்சு என் வாய்கிட்ட எரிச்சு ஃபுல்லாக. இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டாங்க, ஒரு டேப்லெட்டு கொடுக்கறதோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, நானாகவே சரி பண்ணிக்கணும். இவ்வளோ அடிக்கிறாங்க, என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை செய்யலைன்னு மறுபடியும் அடித்து அடுத்துலேயே திரும்பவும் அடிக்கிறாங்க. என்னன்னா ரொம்ப முடியல, ஒரு நாள் ஃபுல்லாகவே விடாமல் துருத்தி துருத்தி அடித்தா கூட பரவாயில்ல, நீ அடிச்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும்னு என்னை வேலை செய்ய வச்சாங்க. அப்பயும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். என் ஃபேஸே மாறிடுச்சு, என் தலைமுடிலாம் வெட்டி என்னால் முடியல, என்ன பண்ணுறதுனே என்னால் ஒரு சாக போற நிலமையில இருந்தேன். நான் அப்பயுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போல, சரி பண்ணு, வீட்டுல இருந்து ஐஸ் கட்டி எடுத்து குடுக்கறாங்க, தலையில வச்சு சரி பண்ணு, வீங்க இருக்க இடத்துல வை சரி பண்ணு. இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னா, வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யார் இருக்க, நீயே இல்லாத நாய். நான் பெரிய எம்எல்ஏ வீட்டுல இருக்கிறேன், எம்எல்ஏ மருமவன் நானு, நான் ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு உங்க வீடே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன அவ்வளவு பிளாக்மெயில் பண்ணாங்க. என்னோட பர்சனல் மேட்டர்ல நீ அவங்கள்ட்ட பேசுற, நீ உங்கள்ட்ட பேசுறன்னு
என்ன பொய்யா ஒரு டாக்குமெண்ட், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ அபார்ஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊர் ஃபுல்லா சொல்லிடுவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், அதுக்கப்புறம் நீ எங்க போவே, நீ எங்க யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும், என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணிருக்காங்க, நான் அவ்வளவு கெஞ்சுவோ வேண்டாம் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி நான் இப்படியே உன்னை வெளியே அனுப்பிச்சேன்னா எவன் வந்து கேட்பான், கேட்டா எம்எல்ஏ விடுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க. அப்ப இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும், நம்ம எகித்து ஒரு வார்த்தை கேட்க கூடாது, கேட்டா நீயே இல்லாத நாயின்ட்டு என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு சின்ன வேலை, ஒரு பாத்திரம் ஒழுங்கா கழுவலையோ இல்ல ஒரு துணி ஒழுங்கா மடிச்சு வைக்கலையோ, அதனால மிளகாத்தூள் அவங்களுக்கு என்னென்ன விதவிதமா தோணுதோ கொடுமை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்க, மிளகாத்தூளை கரைச்சி குடிடின்னு குடிக்க சொல்லுவாங்க, குடிச்சிட்டு உள்ள ஃபுல்லா எரியும், என்ன பண்றதுன்னு தெரியாம டைல்ஸ் படுத்து துடிப்ப, என்னால முடியலக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு, தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.